எபிசோட் 5. சுபாவுக்கும் ஸ்வப்னாவுக்கும் வேலையில் முதல் நாள் என்பதால் வேலை முடிந்தவுடன் தேன்மொழியின் அறைக்கு வந்து ஃப்ரெஷ்அப் செய்து கொண்டு மூவருமாக மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்திருந்தனர். தேன்மொழி இளநிலை பொறியியலில் உடன்படித்துவிட்டு உடனே வேலையில் சேர்ந்துவிட்டாள். தொழில் மேலாண்மை பட்டய படிப்பு முடித்தவுடன் இவர்கள் கோவை வந்ததால் அவள் முன்னமே இங்கிருந்தது மிகவும் நல்லதாக போய்விட்டது. அவளுடைய அறையிலேயே ஷேர் செய்து தங்கிக் கொள்ளலாம் என்று ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. பொறுமையாக படிகளில் ஏறி முருகனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே பிரகாரத்தில் அமர்ந்தபோது மனம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. தேன்மொழியும் ஸ்வப்னாவும் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டு வர சுபா சற்று அமைதியாக நடந்ததை பார்த்து ஸ்வப்னாவின் புருவம் ஏறி இறங்கியது. என்ன சுப்ஸ், ஒரே சிந்தனையில இருக்க, எந்த கோட்டையை பிடிக்க போற? ஒன்னும் இல்ல ஸ்வப்ஸ், முதல் முதல்ல ஊரை விட்டு வெளியே வந்திருக்கோம். நல்லபடியா வேலையை கத்துக்கிட்டு எப்போ நாம தனியா தொழில் தொடங்க போறோம்னு யோசனையில இருக்கேன். ஏய், இப்பதானே முதல் அடியை எடுத்து வச்சிருக்கு, உடனே ஒரு மைல் தூரம் போயிட முடியுமா? பொறுமை பொறுமை தங்கம், தேன்மொழி சிரித்து கொண்டே கூற, இன்னைக்கு உங்க மில்ல எப்படி போச்சு உனக்கு? ஸ்வப்னாவை பார்த்து சுபா கேட்க, ஓகே, நல்ல அட்மாஸ்பியர், ஆனா கத்துக்கணும் நிறைய. உனக்கு எப்படி போச்சு? எனக்கும் ஓகே, எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. இப்போ சேர்மேனோட சன் தான் சார்ஜ் எடுத்திருக்காராம். அவர் எதையுமே வித்தியாசமா ட்ரை பண்ற ஆள்னு சொன்னாங்க ஸ்வப்ஸ். அப்போ உனக்கும் நல்லது தானே, நிறைய கத்துக்கலாமே சுபா. ஆமா, பாக்கலாம் எப்படி போகுதுன்னு. நல்ல வேலை கத்துக்கணும் ஸ்வப்ஸ், ஆனா தொழில உள்ள நெழிவு சுழிவ யார் சொல்லி கொடுப்பாங்க? அந்த கவலை தான். முதல்ல இதுல ஆரம்பி சுபா, போக போக நமக்கே பிடிபடும். எப்படியும் இன்னும் 2 வருஷமாவது வேலை பார்க்கணும்ல. மூவருமாக மருதமலையின் படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டே பேசிக் கொண்டு வர நண்பனோடு மலையின் மேலேறிய ஹரியின் பார்வையில் விழுந்தாள் சுபாஷினி. சுபாஷினி அவனை கவனிக்காவிட்டாலும் ஹரி பார்த்துவிட அவனால் அவளது முகத்திலிருந்து கண்களை பிரிக்க முடியாமல் போயிற்று. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, விட்டா குணா படத்துல வர கமல் மாதிரி பாட்டு பாட நிறைய வாய்ப்பு இருந்தது ஹரிக்கு. லீகலாக சைட் அடிக்க வாய்ப்பு கிடைத்த போதே கண்ணா பின்னாவென சைட் அடித்தவனுக்கு இப்போது பம்பர் பரிசாக அவர்களது ஊரிலேயே சுபாஷினி. கண்ணா மூச்சி ஆடிக்கொண்டிருந்தவனுக்கு இந்த உறவு எங்கு சென்று முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நிமிடம் அந்த நொடி அவனை வசீகரித்தது. அந்த நொடியை மிகவும் ரசித்தான். அவர்களுக்கு முன்னால் சற்று வேகமாக ஏறிக்கொண்டிருந்த குழுவை கவனிக்காமல் இறங்கிக் கொண்டிருந்தாள் சுபாஷினி. அதில் இருந்த ஒருவன் வேண்டுமென்றே முட்டுவதற்காக சுபாஷினியை மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்க, அதை பார்க்காமல் உடன் வந்து கொண்டிருந்த தோழியிடம் பேசிக் கொண்டிருந்த சுபாவை எச்சரிக்கை செய்வதற்காக கத்துவதற்குள் அவன் சுபாவை இடித்துவிட படிகளில் உருளத் தொடங்கினாள். ஹரிக்கு உயிரே போய்விடுவது போல் இருக்க வேகமாக ஏறியவன் உருண்டு கொண்டிருந்த சுபாஷினியை இழுத்து பிடித்தான். பெருமூச்சு விட்டபடி அவளை பார்க்க விழுந்த வேகத்தில் மயக்கமாகி இருந்தாள் சுபாஷினி. சுபா, சுபா என்று கன்னத்தை தட்ட அவளோ மயக்கம் தெளியாமல் இருக்க ஹரிக்கு மனம் பதைத்தது. இடித்தவன் அதிர்ச்சியில் அங்கேயே நின்று கொண்டிருக்க அருகில் வந்த ஸ்வப்னாவிடம் சுபாவை ஒப்படைத்தவன் அவனை நோக்கி ஓடினான். ஏண்டா நீ எல்லாம் என்ன, கண்ணை எங்கடா வச்சிட்டு வர என்று கோபமாக கேட்டவன் அவனது சட்டையை பிடித்து இழுத்து பளாரென கன்னத்தில் அறைந்தான். அவ்வளவு கோபம். ஷனாவை ஒருவன் இடித்து கீழே தள்ளி அவள் மயக்கமாகி விட்டாளே என்ற கோபம். நா சாரினா, ரொம்ப சாரி. டேய், சாரி கேட்டா அந்த பொண்ணுக்கு ஏதாவதுனா யார்தான் பொறுப்பு? மீண்டும் கோபமாக கை ஓங்கியவனை உடன் இருந்தவர்கள் தடுத்தனர். சார் விடுங்க, சார் விடுங்க பிளீஸ். அவர்கள் கெஞ்ச துவங்க சுபாஷினியை பார்க்க வேண்டிய அவசியத்தால் அவன் அவர்களை விட்டான். அதுவுமே அவனை கோபமாக எச்சரித்துவிட்டு. மீண்டும் சுபாவிடம் வந்தவன் அவளுக்கு மயக்கம் தெளியாமல் இருப்பதை பார்த்து இனியும் தாமதிக்க கூடாது என்று அவளை அள்ளி எடுத்துக் கொண்டு அவனது காரை நோக்கி போனான். இதில் அத்தனையிலும் உடன் இருந்த நண்பனுக்கு தனது நண்பனின் செயல்
புரியாத புதிராக இருந்தது. காரில் ஸ்வப்னாவையும் தேன்மொழியையும் உடன் ஏற்றி கொண்டவன் சுபாவை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவளுக்கு மருத்துவம் பார்க்கச் செய்து மருந்துகளையும் வாங்கி இருவரிடமும் கொடுத்துவிட்டு மயக்கத்தில் இருந்த சுபாஷினியை பார்த்தான். மனது பிசைந்தது. இது சாதாரண மயக்கம்தான் என்று மருத்துவர் கூறிய பின்னும் தோழி என்பதையும் தாண்டி மனம் அவளது துன்பத்தை நினைத்து கலங்கியது. ஏனோ இன்று ஏனோ, நான் உந்தன் நானோ, நீயோ இல்லை நானோ, நாம் என்னும் நாமோ. மருத்துவமனையிலிருந்து அன்றே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அறைக்கு வந்து சேர்ந்த போது மெசஞ்சரில் மெசேஜ் வந்திருந்தது. எப்படி இருக்கு ஷனா? அவளது ஆன்லைன் ஸ்டேட்டஸ் பார்த்தவுடனே அனானியிடமிருந்து நலன் விசாரித்து செய்தி வர சிரித்துக் கொண்டாள். நான் நல்லா நாலு கால்கள் நாலு கைகளோட திவ்யமா இருக்கேன் அனானி என்றாள் சிரிப்போடு. ஆமா, ஒன்ன போல ஆளுங்களுக்கு நாலு கால்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மீண்டும் அவன் வம்பிழுக்க, ஆமா ஒன்ன போல ஆளுங்களோட சகவ சதோஷந்தான், என்ன செய்யறது என்று வருத்தப்பட்டவளை நினைத்து அங்கு அவன் புன்னகை பூத்தான். சரி, எப்படி போச்சு உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஷனா? விரிந்த புன்னகையோடு அந்த தொடுதிரை செல்பேசியை பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்த ஸ்வப்னாவும் தேன்மொழியும் சைகையால் சிரித்து கொண்டார்கள். கல்லூரி முதலே இந்த நட்பை பற்றி அறிந்தவர்களாயிற்றே. என்னடி 1000 வாட்ஸ் பல்பு ஒன்ற பக்கத்துல எரியுது? குறும்பான புன்னகையோடு தேன்மொழி கேட்க ஸ்வப்னாவும் சிரித்து கொண்டே, உனக்கு தெரியாதா தேனு, இப்பதான் கரண்ட் சப்ளை கிடைச்சிருக்கான் என்று இருவரும் கிண்டலடித்ததை கூட அவள் கவனிக்காமல் அந்த செய்தியில் ஆழ்ந்திருந்தாள். முதல் நாள் ஓகே, நாட் பேட் அனானி, சிரிக்கின்ற ஸ்மைலேயும் சேர்த்து அவள் அனுப்ப மறுபுறத்தில் ஹரி சிரித்து கொண்டான். அவனுக்கு இந்த விளையாட்டு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு கம்பெனியின் எம்டியாக பொறுப்பாக இரு ஹரி, இதென்ன சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு என்று தனக்குத்தானே கொட்டிக்கொண்டாலும் அவனால் அந்த விளையாட்டிலிருந்து பின்வாங்க முடியவில்லை. சரி, நான் ஒன்னு கேக்கட்டுமா ஷனா? கேள்விக்குறியோடு அவன் அனுப்ப சுபாவுக்கு குழப்பமாக இருந்தது. இது போல அவன் தயங்கியது இல்லையே, அவனது இயல்பும் இல்லையே. எப்படி திட்டுவதானாலும் எந்த விஷயத்தை கூறுவது என்றாலும் நேராக கேட்டு விடுவானே. கேளு அனானி, உன்ன போய் வேலைக்கு சேர்த்திருக்காங்களே, அவங்கள யாரு காப்பாத்த போறாங்க ஷனா? அவளை கலாய்த்தவனின் செய்தியில் முறைத்துக் கொண்டு செல்பேசியை பார்த்தாள் சுபாஷினி. ஆனாலும் இவனுக்கு இருக்கின்ற குசும்புக்கு அளவே இல்லை என திட்டிக்கொண்டு, உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சிருக்க ஒரு ஆள் இருக்கும்போது எனக்கும் எங்க எம்டி படி அளப்பறானா நீ? அவரு கண்டிப்பா எம்டி இல்ல சொன்னா எம்டின்னு வேணா சொல்லிக்கோ. போடா, நீ வேண்டுமானா எம்டியா இருந்துட்டு போ, எங்க எம்டி இஸ் வெரி ஸ்வீட் யூனோ. அவள் பறிந்து கொண்டு வந்ததை பார்த்து வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரித்தான் ஹரி. எம்டி யார் என்ன அறியாத போதே இப்படியா என்று சிரித்துக் கொண்டான். ஓகே, அங்கேயே செட்டில் ஆகி குடியும் குடுத்தனுமா வாழ்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஷனா என்று முடித்தவனின் முகத்தில் புன்னகை கோலமிட்டிருந்தது. ஷனாவுடன் பேசிக் கொண்டிருப்பதே அவனுக்கு எப்போதும் பிடித்தமானது என்பதை காட்டிலும் இந்த தருணங்களை மிகவும் விரும்ப ஆரம்பித்து இருந்தான். அன்று காலையில் எழுந்த போதே மனம் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தது. வேலையில் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிவிட்ட நிலையில் இன்று முதல் சம்பள நாள் என்பது ஒரு பக்கம், அனானியுடனான பேச்சு மறுபக்கம். இப்போதெல்லாம் அனானி மிகவும் உரிமை எடுத்துக் கொள்வதாக பட்டது அவளுக்கு. முதலிலேயே குறும்பு அதிகம் என்றாலும் இப்போதெல்லாம் அதிகமாக கிண்டலடிக்கிறான். ஆனாலும் அவை அத்தனையும் அவளுக்கு மிக மிக பிரியமானவையே. இன்றும் கூட கிண்டலாக கேட்டிருந்தான், இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் இல்லையா, எனக்கு என்ன வாங்கி தரப்போற? உனக்கு எதுக்கு நான் வாங்கி தரணும், என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிறைய நிறைய வாங்கி தருவேன், அப்புறம் ஸ்வப்னாவுக்கு தேனுக்கு என்று லிஸ்ட் படித்து கொண்டிருக்க, அப்படின்னா நான் பாவம் இல்லையா, எனக்கு ஒரு கிட்கேட் கூடவா வாங்கி தர மாட்டேன், அல்பமே. சோக ஸ்மைலியோட செய்தியை அனுப்ப, அதுக்கு நீ முதல்ல உன் முகத்தை நேர்ல காட்டணும் அனானி. சரி, நேர்ல வந்தா என்ன தருவ அத சொல்லு. ஆர்வமாக வந்தது கேள்வி. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தர, ஓகேவா? குறும்பான அவளது பதிலில், பாத்துட்டே இருஷனா, ஒரு நாள் திடீர்னு உன் முன்னாடி வந்து நிக்கத்தான் போறேன்,
நீ திறந்த வாய மூடாம பார்க்கத்தான் போற என்று அவன் கிண்டலாக கூற, அவன் தன் முன் வந்து நின்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாள். சிரித்து கொண்டாள். அசை போட்டவாறே மில்லை அடைந்து அலுவலகத்தில் கையெழுத்திட லிப்டுக்காக காத்திருக்க அருகில் யாரோ வந்து நின்றார்கள். சுபாஷினி செல்பேசியில் அனானியின் பேச்சை படித்தபடி தன்னையும் அறியாமல் சிரித்துக் கொண்டிருக்க லிப்ட் கதவு திறந்தது. உள்ளே போய் பட்டனை அழுத்த தலை நிமிர அதிர்ந்து விழித்தாள். எதிரில் நின்றிருந்தது ஹரிஹரன். அவளையே பார்த்து புன்னகை புரிந்தபடி சற்றும் எதிர்பாராமல் அவனை சந்தித்தது அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தினாலும், உடனே தன்னை மீட்டுக் கொண்டவள் ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்து கொள்ள ஹரியின் முகத்தில் குழப்பம். தன்னை மறந்துவிட்டாளா? நினைவில் நிற்குமளவு கூடவா அவளை நான் பாதிக்கவில்லை? அனானியாக அல்ல, ஹரிஹரனாக ஒரு சிறு பாதிப்பையும் அவளிடம் காணாமல் உள்ளுக்குள் ஏனோ கடுகடுத்தது. ஹரி அவளையே பார்த்து கொண்டிருக்க அவளோ கீழே குனிந்து கொண்டு லிப்ட் தரையை பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள். ஏனோ அவளால் அவனுடன் பேச முடியவில்லை. எதுவோ தடுத்தது. லிப்ட் நிற்க அவள் வெளியேற முயல அவனோ சட்டென லிப்ட் மூடும் பட்டனை அழுத்த லிப்ட் திறக்காமலேயே அவன் அழுத்திய ஐந்தாம் மாடியை நோக்கி போக ஆரம்பித்தது. அவனையும் லிப்ட் கதவையும் மாற்றி மாற்றி பார்த்தவளுக்கு மனதினுள் பதட்டம். ஏன் இப்போ க்ளோஸ் பண்ணீங்க? அவள் கேட்க இப்போது வாயை இறுக மூடிக்கொண்டு மௌனிப்பது அவன் முறையாயிற்று. அவள் முறைத்துக் கொண்டு லிப்ட் நிற்பதற்காக காத்திருக்க, நிற்பதற்கு முன்னே அவன் க்ளோஸ் பட்டனை அழுத்திவிட லிப்ட் மீண்டும் மீண்டும் மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்க, இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? அவனது வில்லத்தனத்தில் களைப்பாகி அவள் கேட்டு வைக்க, இப்போதாவது என்ன தெரியுதா இல்ல ஞாபகப்படுத்தணுமா? சற்று கோபமாக ஹரி கேட்க, ஐயோ கடவுளே, என்ன விட்டுடுங்க. நீங்க அழும்பு பிடிச்சவர்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளோ அழும்பு பிடிச்சவர்னு இப்பதான் தெரியுது என்று அழுத்து கொள்ள அவனது முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. சரி, இங்க என்ன செய்யற? ஒன்றும் அறியாதவன் போல கேட்டு வைக்க, நீங்க இங்க என்ன செய்யறீங்க? அததான் நானும் செய்யறேன். இதை அவள் சொல்லும் போதே சிரித்தான் ஹரி வாய்விட்டு. சரி, இப்பவாவது என் பேரு தெரியுமா தெரியாதா? சிரித்துக்கொண்டே அவன் கேட்க அந்த சிரிப்பு அவளை மயக்கியது. அந்த வசிய புன்னகை பார்த்து கொண்டே இருந்தவளை பார்த்தவன் புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்டு வைக்க அவளது இதயத்தில் மழை. சட்டென சிவந்த அந்த ரோஜா கன்னங்களை பார்த்தவனுக்குள்ளும் தடதடுத்தது. இத்தனை நாட்கள் ஆன்லைன் தோழி என்று நினைத்து அதற்கும் மேலும் விளையாடி கொண்டிருந்தவனுக்கு அந்த கணம் மிக மிக பரவசத்தை கொடுத்தது. இல்ல, தெரியாது. தன்னை சமன்படுத்தி கொண்டவளுக்கு ஏனோ மனம் வலித்தது. அது ஏன் என்று புரியவில்லை. ஏன் என்று தெரியாமல் அனானி நினைவுக்கு வந்தான். அப்படியா, இன்னும் கொஞ்சம் விளையாடலாம் என்று நினைத்து கொண்டு, உன்னோட லட்சியம்லாம் எந்த அளவுல இருக்கு சுபா? ஷனா என்று அவனது அழைப்பு அவனையும் அறியாமல் வந்துவிட பார்க்க, இப்பதானே வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் 2 வருஷம் கத்துக்கணும், அதுக்கப்புறம்தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணும் என்று கூறி இடைவெளி விட்டவள் அப்போதுதான் கவனித்தாள் லிப்ட் இன்னமும் திறக்கப்படவில்லை என்பதையே. லிப்ட் கதவை முதல்ல திறந்து விடுங்க பிளீஸ். சரி, திறந்து விடுறேன். ஆனா ஈவினிங் என்னோட டின்னர், என்ன சொல்ற என்று கிடுக்கு பிடியிட, சாரி முடியாது. அப்ப கதவையும் திறக்க முடியாது. சாவியை எடுத்து அவனுடைய பேண்டில் போட்டுக்கொண்டு அவளை பார்த்து சிரிக்க, அந்த சிரிப்பு அவளை கோபப்படுத்துவதற்கு பதிலாக மனதில் ஏதோ ஒரு உணர்வை தீவிரமாக எழுப்பிவிட்டு சென்றது. இப்போதே இப்படி என்றால் டின்னர் வேறா? ஐயோ, வேறு வினையே வேண்டாமே. டின்னர்லாம் முடியாது, இருட்டுறதுக்கு முன்னாடி நான் ரூமுக்கு போயிடணும். சிறு பையனை போல அவளிடம் வம்பு வளர்த்து கொண்டிருந்ததை நினைத்து கொண்டவனுக்கு தன்னை நினைத்தே சிரிப்பாக இருந்தது. ஓகே ஓகே, உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்றவன் லிப்ட் கதவை திறந்து சென்றான். கண்களை சிமிட்டுவிட்டு மழையடித்து ஓய்ந்தது போல இருந்தது. அப்போதுதான் கவனித்தாள் அவனது அழைப்பு ஒருமைக்கு மாறியிருந்ததை. அதுவும் வெகு நாட்கள் பழகியது போன்ற ஒரு பரிச்சயத்தோடு. அதே இடத்தில் ஆணையடித்தார் போல் நின்று கொண்டிருந்தவளுக்கு தன்மேலேயே வெறுப்பு வந்தது. காரணம், தன்னையும் மீறி ஹரியை ரசித்துக் கொண்டிருந்ததை அப்போதுதான் உணர்ந்தாள்.
வெறுப்பு. ஏனென்றால் அவளது மனதில் அனானி வந்து வெகு நாட்கள் ஆயிருந்தனவே. எதையும் பேசாமல் கையெழுத்திட்டுவிட்டு தன்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவனை பார்த்து என் மனம் சலனப்படுகிறதா? பேசும் ஆண்களிடம் எல்லாம் வளைந்துவிடக்கூடியதா தன்னுடைய மனம்? அப்படியென்றால் அது எவ்வளவு கேவலமானது! அவனுள் ஆழ்ந்த வலிக்க செய்த நினைவுகளை வலுக்கட்டாயமாக விலக்கிவிட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் இருந்தது டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட். மின்னணு சாதனங்கள் தயாராகி வர அதை சிறு வயரை கூட விடாமல் டெஸ்ட் செய்து ஓகே டெஸ்டட் என்ற முத்திரையை குத்துவது அவளது வேலை. அதனால் ஒவ்வொரு மின்னணு சாதனங்களின் அடிப்படை கட்டமைப்பை பற்றியும் தீவிரமாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். படிப்பிலும் இவையெல்லாம் வரும் என்றாலும் நேரடியாக தொழிற்சாலைகளின் அணுகுமுறைக்கும் தங்களது அணுகுமுறைக்கும் வேறுபாடுகள் இருந்ததை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஜெனரல் மேனேஜர் சுந்தரமூர்த்தி வந்தார். அனைவருக்கும் பொதுவாக நின்று கொண்டு, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆஃபர், எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புது ஐடியாஸ் இருந்தா அத ஒரு பிளானா சார்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு நம்ம புது எம்டி. புது ஐட்டம்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்றார். நல்ல ஐடியாஸ் கொடுத்தா அத ஒர்க் அவுட் பண்றது இல்லாம அந்த பிளான், டிசைன், அப்புறம் ஒர்க்மேன்ஷிப்க்கு ராயல்டி அப்ரிசியேஷன் எல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் ஓகே தானே? மிக மகிழ்ச்சியாக அந்த செய்தியை அறிவித்தார். 1 week டைம் எடுக்கலாம், சீக்கிரம் கொடுத்துருங்க என்று கூறிவிட்டு செல்ல அவளது மனம் அனைத்தையும் மறந்து பரபரத்தது. இது மிகவும் நல்ல வாய்ப்பாயிற்றே. சுறுசுறுப்பாக யோசிக்கத் தொடங்கினாள். தன்னுடைய கல்லூரியில் தான் யோசித்து வைத்த பிளானை கடகடவென எழுதி முடித்தவள் அதற்கு தகுந்த பிளானை கவனமாக வரைய துவங்கினாள். அனைத்தையும் முடித்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்து நெட்டி முறித்த போது 3:00 இருந்தது. வேலை என்று வந்துவிட்டால் பசியோ தூக்கமோ அவளது கண்களுக்கும் தெரியாது, உணர்வுகளுக்கும் புரியாது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்திருந்ததால் கேன்டீனில் பசிக்கு கிடைத்ததை விழுங்கிவிட்டு GM-ஐ இன்டர்காமில் தொடர்பு கொண்டு காரணத்தை கூறி பார்க்க வருவதற்கு அனுமதி கேட்க சுந்தரமூர்த்தி MD அறைக்கு வர சொல்ல அவளோ சற்று பதட்டமாக உணர்ந்தாள். MD-யை பார்ப்பது முதல் முறை அல்லவா? ஆனால் அறை கதவை தட்டியவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது.